பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஆதி யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி பௌர்ணமி அதிகாலை ஒரு மணி இருபத்தாறு நிமிடங்களுக்கு பின்பு பிரதமை நட்சத்திரம் கேட்டை மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு மூலம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் ிருத்திகைவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஆறு விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஓசையே இல்லாமல் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாகவே தான் என்ற கர்வம் விலகி தனம் என்ற ஒரு அமைப்பு சேரக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் லாபங்களையும் ஏற்றங்களையும் சந்திக்க முடியும் ஒரு சில பேருக்கு இருக்கிற தொழிலை மாற்றி முற்றிலும் சம்பந்தப்படாத புதிய தொழில் புதிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கிடைத்த பொருளே நிரந்தரமில்லை போது கிடைக்காத பொருளுக்கு வருந்தாமல் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவர்ணாம்பிகை அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜே ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆறுதலும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் அதாவது ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவானும் சூரிய பகவானும் இணைஞ்சிருக்கிறதுனால சொந்த பந்தங்கள் மூலமாக ஆறுதலும் ஆதாயமும் அதிகரிக்கும் பொதுவாகவே கடந்த காலங்களில் என்ன கஷ்டம் வந்தாலும் உங்களை வீதியில் விட்டு வேடிக்கை பார்த்தவங்க இன்றைய நாளில் அவங்க வந்து உங்களை சந்தோஷமாக உங்களை அரவணைக்கக்கூடிய ஆறுதல் தரக்கூடிய உங்களை அற அரவணைத்து உங்களை பெருமையாக பேசக்கூடிய ஒரு சூழல் அதிகரிக்கும் உங்களை பற்றி உண்மையான மதிப்புகள் வெளிப்படும் சின்ன சின்ன குழந்தைகள் கூட தன்னுடைய பேச்சில் வந்து திறமையாக பேசக்கூடியது அல்லது தன்னுடைய நடையில் கூட வந்து பார்த்திங்கன்னா நடனம் என்ற நளினத்தை கையாளக்கூடியது அல்லது தன்னுடைய பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சங்கீத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாண்டவமாடுறது இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவறு செய்யாதவனுக்கு திமுறு இருக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் செய் மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொருளும் அருளும் சேரக்கூடிய பொன்னான நாள் ராசி அதிபதி புதன் பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அற்புதமான சிறப்புகளை சந்திக்க முடியும் நினைச்ச காரியத்தில் வெற்றி விட நினைக்காத காரியத்தில் கூட நன்மையான ஒரு வெற்றியை சந்திக்க முடியும் நாள்பட்ட வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் தொழில் ரீதியான வகையில் புதிய யுக்திகள் அதிகரிக்கும் இருக்கிற தொழிலில் வந்து ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புரிந்து கொள்ளாத உறவுகளை பிரிந்து விடுவதே நல்லது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வெற்றி விநாயகர் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி Qué okay. கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நேர்மையான வகையில் நேர்த்தியான வகையில் தனம் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும் ஆடை அணிகளின் சேர்க்கைகள் அதிகமாகும் தன்னுடைய குடும்பத்தில் வந்து அடுத்து வரக்கூடிய எதிர்காலங்களை எந்த மாதிரி சமாளிப்பது என்று திட்டமிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்றைய உழைப்பின் வழிதான் நாளைய வாழ்க்கையின் ஒளியாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலசுப்ரமணிய சுவாமி அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஐ சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரபல்யமானவர்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள் லாபஸ்தானத்தில் அதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாகவே தகுதிக்கு மேலான ஒரு நபர்களையும் பெரிய பெரிய பிரபல்யமான நபர்களையும் மத போதகர்களையும் ஆன்மீகவாதிகளையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உருவாகும் அதன் காரணமாக உங்களுக்கு அனுகிரகங்களும் ஆசீர்வாதங்களும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் பலிதமாகக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களை தவறாக நினைத்தவர்கள் கூட பெருமையாக நினைக்கக்கூடிய கூட உங்களை பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு தாற்பயமாக நினைக்கக்கூடிய வல்லமையான வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த நாளில் விட்டுக்கொடுப்பதிலும் கொடுப்பதிலும் விட்டு விடுவதிலும் நிம்மதி கிடைக்கும் என்பதை உணர்வது உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்தலிங்கேஸ்வரர் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் இந்திரநீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் என் கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சஞ்சலமும் சந்தோஷமும் கலந்த சமமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது தைரியஸ்தானத்தில் சந்திர பகவான் நீச்சம் பெற்று ஒரு நேரம் தைரியம் இருக்கும் இன்னொரு நேரம் தைரியம் இருக்காது அதாவது எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் அதிகரிக்கும் எந்த நேரத்தில் எந்த காரியத்தை செய்யணுமோ அதை செய்ய அந்த நேரத்தில் செய்யாமல் செய்யக்கூடாத நேரத்தில் செய்யக்கூடாத காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு தாறுமாறான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் இருந்தாலும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால திடீர் வரவுகள் கிடைக்கக்கூடிய திடீர் சிந்தனைகள் உதய உதயமாகக்கூடிய திடீர் ஆதாயமும் உதவியும் அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆறுதலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இதே நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபத்தை குறைத்தால் மரியாதை போயிடும் அதிகப்படுத்தினால் மதிப்பே போய்விடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ஐ துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தன வரவு கிடைக்கக்கூடிய தாராளமான நாள் தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணவரவு அதிகரிக்கும் பொதுவாகவே நிறைய பேர் உழைக்கிறோம் உழைப்பிற்கு தகுந்த மதிப்போ அல்லது தன வரவோ நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறத உண்மை ஒரு சில பேருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்க முடியும் அந்த மாதிரி அந்த ஒரு சிலரில் உங்களுக்கு இன்றைய நாளில் தன வரவு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் பாக்கிய ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் நல்ல நல்ல விஷயங்களை சந்திக்க முடியும் சமாதானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன் வீட்டு கதவு என்றாலும் தான் திறக்கும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் முக்தி விநாயகர் அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எம் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உற்சாகத்தோடு செயல்பட வேண்டிய உன்னதமான நாள் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மன தைரியம் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் இழந்த செல்வங்களையும் இழந்த கௌரவங்களையும் தவறவிட்ட சந்தோஷங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் நலிந்த தொழில் இன்றைய நாட்களில் வளர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அதற்கான முயற்சியும் உங்களுக்கு பலிதமாகும் தகுதி அதாவது தகப்பனார் பிதாவளி உறவுகளால் பெருமைகளும் தகுதிகளும் மேன்மையடையக்கூடிய இன்றைய நாளில் முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் செய்த பயிற்சியின் மதிப்பு குறையாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண சுந்தரேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர்கரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் எம் தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் அதாவது வாக்குஸ்தான அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய வெல்லும் சொல்லை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் மிகுதியாகும் ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்களுக்கு அற்புதமான மேன்மைகள் அற்புதமான வருமானங்கள் திடீர் பெருமைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இதே ஆசிரியர் தொழிலில் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரி வந்து வந்து இன்றைய நாளில் அந்த விடுவிக்கப்பட்டு மீண்டும் பணியில் சேரக்கூடிய மீண்டும் மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீங்கள் யாராக பிறந்திருந்தாலும் உங்கள் குடும்பத்திற்கு வேறாக இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள லிங்கேஸ்வரர் மூன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தகுதிகள் மிகுதியாக கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் சத்துருஸ்தானத்தில் ஆட்சி இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் புதிய சிந்தனைகளும் புதிய உத்வேகமும் அதிகரிக்கும் பொதுவாக தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகும் கடந்த காலங்களில் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகளும் எண்ணங்களும் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உலகில் விலை மதிப்பு இல்லாதது இருப்பவை அல்ல நம்மோடு இருப்பவர்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தான எட்டு அனுகூலமான வர்ணம் கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாக ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவானும் சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறதுனால உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் அதே சமயம் தெய்வ அருள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நமக்கு என்ன நம்ம வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிற எண்ணமும் அந்த நம்பிக்கையும் இந்த என்னில் அதிகரிக்கும் பிள்ளைகள் வகையில் வந்து பார்த்திங்கன்னா பாசமும் நேசமும் மிகுதியாகும் குடும்ப உறவுகள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் மனைவி சொல்லுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் வந்தாலும் சில வாய்ப்புக்களை வாழ்க்கை தான் தீர்மானம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நீலகண்டீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால்வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எம் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள் பொதுவாகவே லாபஸ்தானத்தில் குரு பகவானும் சுகஸ்தானத்தில் புதன் பகவானும் தைரியஸ்தானத்தில் சூரிய பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால அதாவது சட்டம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் நீதி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே சமயம் கடந்த காலங்களில் செய்யாத தவறுக்கு தண்டனை தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கிற ஒரு சில பாக்கியவான்கள் அந்த தண்டனையிலிருந்து முழு விளக்கு பெறக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் குடும்ப விட்டு பிரிந்து இருக்கிறவங்கெல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து உறவாடக்கூடிய குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ந்து உணவந்த குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து எதிர்கால திட்டங்களை வகுக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊமையாகவே இருந்துவிட்டால் ஊனமாக்கி விடுவார்கள் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக விநாயகர் அதிர்ஷ்டன் ஏழு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எப் நெஞ்சு நேயர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் இது வந்து பொதுவான ராசி பலன் தான் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நவகிரகங்கள் எப்படி இருந்துகிட்டு இருக்குதோ அதாவது கோச்சாரப்படி இருக்கக்கூடிய கிரகநிலைகளை தவிர்த்து உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் அதாவது நவகிரகங்கள் எந்த மாதிரியான உச்சம் ஆ ராசி அம்சம் வர்க்கோத்தமம் வாங்கி வந்திருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறிவிடும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகத்தையும் அதே சமயத்தில் உண்மையான அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சு ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் நினைவுபடுத்தி அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்